இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து அனைத்து அரசு செயற்பாடுகளும் அடையும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் අපි නොවෙම්වර් මාස පස්වනිරා තමයි අයවැය නියම කල්ල තිබනේ. මේ දින්න නමයක් තියෙද්දී ක්‍රියාත්මක වූ සිරිසේන රාජපක්ෂකුමන්තනයේ දැන් එක ඉතිහාසයට එකට වෙලා තියෙන්නේ සිරා මරාකු මන්තනය කියලා தற்போதைய அரசியல் நிலைமையில் நாட்டில் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கான நிதியை செலவிடுவது தொடர்பில் சர்ச்சை நிலவுகிறது டிசம்பர் முப்பத்தோராம் திகதிக்கு முன்னர் இடைக்கால கணக்கு அறிக்கையையோ அல்லது வரவு செலவு திட்டத்தையோ சமர்ப்பிக்காவிட்டால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து அனைத்து அரசு செயற்பாடுகளும் ஸ்தம்பிதம் அடையும் நிலை ஏற்படும் வரிக்கணக்கிலிருந்து நிதியை பெறுவதாயின் சட்டப்பூர்வமான நிதியமைச்சர் ஒப்பமிட வேண்டும் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளும் அரசாங்கம் ஒன்று இல்லாவிட்டால் அரசு சேவையாளர்கள் ஓய்வூதியம் பெறுபவர்கள் சமூர்த்தி கொடுப்பனவு பெறுபவர்கள் உள்ளிட்ட அரசாங்கத்திடமிருந்து நிதியை பெறும் அனைவருக்கும் நிதியை செலுத்த முடியாமல் போகும் இடைக்கால கணக்கு அறிக்கை அல்ல இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிற்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவிருந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க நாம் தயார் தற்போதுள்ளவர்கள் சமர்ப்பித்தால் அது தோல்வியடையும் ஏனென்றால் அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை கதிரையில் அமர்கின்றனர் என்பதற்காக பெரும்பான்மை கிடைக்காது எதிர்கட்சியில் நாம் அமர்ந்தாலும் எமக்கு பெரும்பான்மையுள்ளது ஆகவே இவர்களால் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்பது மிகவும் தெளிவானது என தெரிவித்துள்ளார்